ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்ட் குவான்டிட்டி வந்து சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் வந்து கால் கேஜி எடுத்துக்கினீங்களாக்கா, நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், கால் கேஜி எடுத்துக்கிங்களாக்கா, கார்லிக் வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு எடுத்துக்கணும், 1/2. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ மட்டெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து, இது வந்து கெட்டியாக இருக்கிற ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி ஆகிடும், தண்ணி தண்ணி ஆகிடும். இது வந்து எதுவுமே போடக்கூடாது, அப்படியே வந்தாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் வந்து போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து அரைஞ்சிச்சு இல்லையா, இது வந்து மிக்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டீல் பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கை போடாதீங்க. சில பேர் வந்து உப்பு போடுவாங்க, உப்பு போட்டால் என்னன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணப்போ ஒரு மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடும். அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் வந்து போடக்கூடாது, ஆயில் போட்டு நீங்கள் அப்படியே அரைங்க, அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி அரைச்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவுல்லேருந்து இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து ஃபுல்லாக வந்து அரைச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து, இது வந்து அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து ரெடி சரியாயிடும் போகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அரைப்பேன். யூஸ்வலாக இது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கியிருந்தோம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஸ்மெல் வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் அம்மா வந்து வீட்டில் இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த டிப்பில் அரை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு முச்சுமா அரைஞ்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாமே ஃபுல்லாக அரைக்கலாம். ஸோ இது எங்கள் அம்மா சொன்ன டிப்பில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அப்படியே வந்து மிக்சியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அரைச்சா தான் ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரியும் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரகரான இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து நல்லா வந்து அரைஞ்சு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து, ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அப் டு 1 மந்த் வரைக்கும் சூப்பராக இருக்கும்.